सेवा कृति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध देशम दयानिधिं दयाभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये காவலனங்கள் கிடாம்பி குலபதிய புலார்தம் தேமலர் தேவடு சேர்ந்து பணிந்து அவர்தம் அருளால் நாவலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசை எம்மை காத்தருளாய் சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல ஆறாவது அங்கத்துல தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற இடம் எதுவாக இருக்கும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக விவேகன் ரதத்திலே செல்லுகிறார். தர்க்கம் சாரதியாக இருக்கின்றார். இந்த தர்க்கனும் விவேகனுமாக ஒவ்வொரு இடமாக போய் பார்த்துட்டு வரான்றத இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். அதில் திருவனந்தபுரத்தெல்லாம் அந்த இடங்கள்லாம் பத்மநாபன் எழுந்தொழி இருக்கிறதுனால மிகச்சிறந்த இடம் என்பதெல்லாம் தெரிஞ்சுண்டு. இருந்தாலும் கூட அந்த தேசத்துலலாம் தியானம் பண்ற அளவுக்கு சௌகரியங்கள் குறைவா இருக்குன்றத சொல்லி அங்க அருகில் இருக்கிற மலை பிராந்தத்துல மலையமலை பிராந்தத்துல அகஸ்தியாசிரமம் இருக்கு. அகஸ்தியருடைய இருந்துருக்கிற பல ரிஷிகளுடைய குட்டீரங்கள்லாம் இருந்துருக்கு. இப்பவும் அந்த இடம் நாபிசி ரொம்ப குளிராகவும் இல்லை ரொம்ப வெயிலாகவும் இல்லாமல் சமசீதோஷ்ணத்தோட ரொம்ப நல்லா இருக்கிற இடம். அந்த இடத்துல இருந்துட்டு நாம தியானம் பண்ணலாம் என்று அக்கன் விவேகன் இடத்துல சொல்றான். வாஸ்தவம் ரொம்ப நல்லா இருக்கு, சமசீதோஷ்ணத்தோட இருந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப ரமணீயமாக இருந்துட்டு இருக்கு, கண்ணுக்கு எல்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் கூட இது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமா இது தோணல. இங்க கந்தர்வர்கள் யக்ஷர்கள் தேவதைகள் இவாள்லாம் ஜோடி ஜோடியா வந்து இந்த இடங்கள்லாம் வந்து அங்கங்க ஒரு குட்டீரத்தை குட்டி குட்டியா ஒரு பண்ணசாலை மாதிரி ஒன்னு அமைச்சுண்டு தன்னுடைய பிரீத்தி பாத்திரமாக இருக்கிறவர்களோட கூட அனுபவம் பண்ணிட்டு இருக்கிற இடமாக இது தோன்றது. உல்லாசமா இருக்கிற இடமா இருக்கு. இந்த இடத்துல மனசெல்லாம் வென்றவர்களாக இருந்திருக்கிற மகர்ஷிகளாலவானா தபஸ் பண்ண முடியும், நம்மள மாதிரி இருக்கிறவாளால தபஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ற. அதாவது ஆறு ருக்ஷு ஆறு உதாய் என்பதாக இரண்டு சப்தம் சொல்றது. ஆறு ருக்ஷுனாக்க ஏறணும்னு நினைக்கிறவ, ஆறுடாள் அப்படின்னாக்க மேல ஏறிட்டவ. இப்போ சில சில காரியங்கள்ல ஆறுடாள் ஆறுடாள்னாக்க அந்த கலையில நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் ஆறுடாள். அந்த கலையில தேர்ச்சி பெறணும்னு நினைச்சு அதுல முயற்சி எடுத்துக்கொள்கிறவர்கள் சொல்பவர்கள் ஆறு ருட்சுக்கள். இப்ப தன்னை பொறுத்தும் விவேகனை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லிக்கிறது தான் இன்னும் ஆறு ருட்சுவா தான் இருந்தது. ஏன்னா இன்னும் போய் யமனையும பிராணாயாம பிரத்யாகாரம் எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பல அஷ்டாங்களோடு கூட சமாதின்றத பண்ணணும். அது அந்த சமாதிய பண்ண நிலையில பண்றதுக்கு இந்த புலநடக்கம்லாம் வேண்டி இருக்கு. அந்த புலநடக்கம்லாம் முழுசா வந்தவன் இல்லை நான். இன்னும் வந்து அந்த முயற்சி திசையில தான் இருக்கிறானே தவிர எல்லாத்தையும் கைவந்த திசையில நான் இல்லை நான். ஆகையால என்னுடைய எண்ணம்லாம் சில சமயத்துல சிதறடிச்சு சிதறி போயிடலாம். இங்க மீதி பேரெல்லாம் பார்த்தோம், இங்க இருக்கிற மகர்ஷிகளுக்கு எல்லாம் பார்த்தோம்னாக்க அவ கண்ணில் ஒன்றும் படவே படாது, தப்பாவே படாது. அவன் அவப்பட்டு தவா போயிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். டாக்டர் வைத்தியம் பண்ற மாதிரி இருக்கு. டாக்டருக்கு எப்பவுமே விபரீத புத்தியே இருக்காது, இருக்கவும் கூடாது. அந்த மாதிரி இது அவள்லாம் ஆரூடா அந்த மேல் நிலையை அடைந்தவர்களாக இருந்திருக்கா. நான் அந்த மாதிரி இல்லையே
எனக்கு இந்த இடத்துல அவ்வளவா சுவாரஸ்யப்படாதுன்னு தோன்றதுன்னு சொன்ன. சரி அப்படி இருந்தாட்டா வாணா இந்த இடம் வேண்டாம், நம்ம அந்த பக்கம் திருவண பக்கம் இருக்கு, ஏன்னா திருவணன்றது சேத்து, அந்த இடத்துக்கா போய் எல்லாரும் அங்கெல்லாம் வரப்பா, அந்த நம்மாழ்வார் அவதாரம் பண்ணத இடம் இருக்கு, அந்த இடத்த வேணா பார்க்கலாமான்னு சொல்லிட்டு தர்க்கன் காண்பிக்கிறான். அதுலேருந்து தான் நம்ம இன்னைக்கு இன்னைய சாக்கிட் பருவத விஷயத்தை பார்க்க வேண்டிய விஷயம் இங்க பாருங்க அப்படின்னா, அலட்சதாமயம் அதூரா தேவன் நலசேது சந்தர்சனோத்ஸுக முனிஜன கதாகத விபவ தாண்டவித வைபவ. பாண்டிய தேசத்துக்கே ஒரு பெரிய பெருமை இருந்திருக்கும். பாண்டிய தேசத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த பாண்டிய தேசத்தினுடைய பெருமைய ரெண்டு விதத்துல சொல்ற. அம்சசந்தேசத்திலையும் ஒரு இடத்துல சொல்ற, இங்கேயும் சொல்ற, பாண்டிய தேசத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த பாண்டிய தேசத்திலிருக்கு பெருமை எந்தனால ஏற்பட்டதுன்னா, பாகவதாலுடைய சஞ்சாரத்தினால ஏற்பட்டதுதான் பாண்டிய தேசத்துக்கு பெருமை. பாகவதாலாம் என்னத்துக்கு அப்புறம் பாண்டிய தேசத்துக்கு போனோம்னா, அந்த பாண்டிய தேசத்துலதான் சேத்து இருந்துருக்கு, அந்த சேத்துல போய் நலசேத்துவை சேவிக்கிறதுக்காகவும் அதுல ஸ்நானம் பண்றதுக்காகவும் எல்லாரும் போறா, அதனால ஏற்பட்ட பெருமைன்னு சொல்லி சொல்றாரு. பாண்டிய தேசம்னு உடனே நம்மாழ்வார் தான் ஞாபகம் வருது. சாரஸ் சாரஸ்வதானம் சடரி பூபணிதி சாந்தி சுத்தான் சதீமான் மாயா மாயாமினிபி சகுண விததிபி பந்தயந்தீம் தயந்தி பாரம் பாரம்பரீத பவஜலதி பவன்ம ஜனானாம் ஜனானாம் பிரத்யக்ஷயன்னஹ பிரதிநியதரமா சந்நிதானம் நிதானம். அந்த நம்மாழ்வாருடைய சீசக்திக்கு ஒரு பெரிய பெருமை இருந்திருக்கு. என்ன பண்ண தெரியுமா, சாரஸ்வதானாம் சாரஸ்வதானாம் சாரஹா, லோகத்தில் இருக்கிற எத்தனை வாங்மயங்கள்லாம் இருந்துருக்கோ, அதாவது வேதத்தெல்லாம் வேதத்தெல்லாம் காட்டிலும் சிறந்ததாக போற்றப்படுவதாக இருந்துருக்கிறவைகள் எவையவை உண்டோ அவை எல்லாவற்றுக்கும் சாரமாக இருந்துருக்கு. வேதத்தில் இல்லாதது ஒண்ணுமே கிடையாது, ஆகையில எல்லாம் வேதத்துலதான் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். வால்மீகி ராமாயணத்தை சொல்றோம், கோக்கியன்யா மகாபாரத கிருத்து பவேத்துன்னு சாட்சாத் நாராயணனே பண்ணினது மகாபாரதம். ராமாயணமா வால்மீகி மிருதுமஸ்த கவிதா வனுச்சாரணா சிம்பன் ராமகதாநாதன் கோணயாத்தி பராங்கத்தின்னார். அந்த வால்மீகி பகவானுடைய கோக்கிலமா, அதாவது குயில் சப்தம் போன்றதாக இருந்திருக்கிற இனிமையான ராமாயணத்தை கேட்கிறவன் யார் வந்து உத்ருஷ்டமான கதைக்கு போகாமல் இருப்பான், அப்படின்னா ராமாயணத்தை செய்தாலே போறோம் உத்ருஷ்டமான கதையை அடைஞ்சிருவான்னெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த வாங்மயங்களுக்கெல்லாம் பெரிய பிரசித்தி சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி எதெல்லாம் பெருமையாக பேசப்படுகின்ற வாங்மயங்களோ அவைகள் எல்லாவற்றினுடைய சாரமாக அமைந்திருக்கிறது நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியாம். சாரஸ்வதானாம் சடரிப்பு பணிதி சாந்தி சுத்தாந்த சீமா, சாந்தி சுத்தாந்த சீமா, சித்தாந்தம்னா அந்தப்புறம், அந்த அந்தப்புறத்துக்கு சாந்தி சித்தாந்த சீமான்னு சொல்லச்சே, சாந்தி ஆகிற ஒரு இதுக்கு அந்தப்புறமாக இருந்திருக்கு என்பதாக சொல்ற. சாந்தி தேவிக்கு உயர்ந்திருக்கிறது. அந்த நம்மாழ்வாருடைய சீசூட்டியை சேவிச்ச மாத்திரத்தினால, அதை அனுசந்தானம் பண்ண மாத்திரத்தினால, அது அப்படியே கேட்டதுனால மாத்திரமே அப்படியே நம்மளுடைய மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது, நிம்மதி ஏற்படுறது. எவ்வளவுதான் சிரமத்தில் இருந்தான்னா கூட ஆழ்வாருடைய செவிக்கினிய செஞ்சற்களை நாம் கேட்டோம்னாலோ, நாம் அனுசந்தானம் பண்ணாலோ, அதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுத்துறது. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுன்றது எல்லா வாக்கினாலையும் முடியாது, எல்லா கிரந்தங்களாலையும் முடியாது. அது நம்மாழ்வாருடைய சீசக்திக்கே ஏற்பட்ட ஒரு சிறப்பு. அப்போ சொல்ற
மாயா மாயாமினி சுகுண விததி பந்தயந்தி தயந்தி. இது மாத்திரமில்ல, ஆயாமினி பிஹி அப்படின்னார். அதாவது தீர்க்கமாக இருக்கு, அந்த அனுசியூதமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது இருக்க, ஸ்வகுண விததி பிஹி பந்தயந்தீம் தயந்தீம். இந்த சத்தம் முதலிய குணங்கள் அதுகளுடைய வரிசை, இந்த வருஷத்தினால என்ன ஆறுது, இந்த பிரகிருத்தியில நாம் இருந்துட்டு இருக்கோம். பிரகிருத்தியில நாம் இருந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த பிரகிருதின்றது சத்தம் ரஜஸ்து தமசு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களோட சேர்ந்ததாக இருந்துட்டு இருக்கு. இது எங்கெல்லாம் முடிஞ்சு போச்சா, நான் முடியவே இல்லை, இது பாட்டுக்கு தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. சொகுண விததிபி பந்தயந்தீம் தயந்தீம். அந்த மாயை என்ன பண்றது, மாயான்னு பிரகிருதி வித்தி மாயினந்து மகேஸ்வரம்னு சொல்லியிருக்கு. மாயான்னு சொல்றது இருக்க, இது பிரகிருத்தியை சொல்றது. இந்த பிரகிருத்தியை போய் அது அப்படியே இந்த சத்தாதி குணனால இருக்கிற அந்த மாயையை தயந்தி போக்கடிக்கும். இந்த நமக்கு பிரகிருதி சம்பந்தம் இல்லாதபடியும் பண்றது. அது பெருமாள் நம்மாழ்வாருடைய சீர்தூக்தி சரணாகதி பரமாக இருந்திருக்கு. உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்லி ஆழ்வார் திருவேங்கடமுடியான இடத்துல சரணாகதி பண்ற. இப்படி திருவேங்கடமுடியான இடத்துல சரணாகதி பண்ணதுனால இதுக்கப்புறமா நமக்கு சாட்சாத் நமக்கும் பண்ணணும். அவர் சொல்றதெல்லாம் தாம் பண்ற அனுஷ்டிச்சு காண்பிக்கிறது நமக்காக. யாரெல்லாம் இப்படி எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாளா இருக்காளோ அவளுக்கு இனிமே இந்த பிரகிருதி சம்பந்தமே இல்லைன்றத தெரியப்படுத்துற. ஆகையால இந்த மாயைய பிரகிருத்திய பிரகிருதி சம்பந்தத்தை இல்லாதபடி பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது அந்த சடரிப்பு பணித்தி நம்மாழ்வாருடைய ஸ்ரீ சூக்திகள். பாரம்பரீதா பவஜலதி பவன்ம ஜனானாம் ஜனானாம் பவஜலதி பவன்ம ஜனானாம் ஜனானாம். இது சம்சாரமாக இருக்கிற ஒரு பெரிய சமுத்திரம். இந்த சமுதிரத்தில் மூழ்கி 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 எழுந்துட்டே இருந்துட்டு இருக்கோம். நாங்கள் இந்த ஜென்மா முடிஞ்சதுன்னா இன்னொரு ஜென்மா, இன்னொரு ஜென்மா முடிஞ்சதுன்னா இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிறது. பவஜலதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம் ஜனங்களுக்கு மூழ்கின்றவர்களுக்கு பாரம் பரீதகா பாரம் பாரம்பரீதகா அப்படின்னார். பாரம்பரீதகா அப்படின்னாக்க ஜனன வரண பரம்பரையினால பிறப்பு இருப்புன்ற ஒரு வருஷம். இந்த வரிசையினால சம்சாரத்திலேயே மூழ்கி மூழ்கி எழுந்துருக்கிற ஜனானாம் ஜனங்களுக்கு இது கரையாக இருக்கிறதாம், பாரமாக இருந்துருக்கிறது. இது எல்லாத்த காட்டிலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கடைசியில சொல்ற. பிரத்யக் பிரத்யக்ஷயன்னா பிரதிநியதரமா சந்நிதானம் நிதானம் ரமா சந்நிதானம். பிராட்டியினுடைய சாமித்தியத்தினால சிறப்படைந்தவராக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் எல்லாருக்காட்டிலும் இருக்கக்கூடிய சார்வகாலிகமாக எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பிரத்யக்ஷயேத்து அப்படியே பிரத்யக்ஷமா பார்க்கும்படியாக பண்றாராம். ஒவ்வொரு அதாவது நம்மாழ்வாருடைய பாசுரங்களுடைய ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்கா ரொம்ப ரொம்ப இதுக்கு வியாக்கியானங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஒரு சாதாரண தமிழ் தெரிஞ்சா போறோம். அந்த தமிழை கொண்டு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஆபாதமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். விசேஷ அர்த்தம் தெரியணும்னா தான் நாம் இன்னும் வியாக்கியானங்கள்லாம் பார்க்கணும், நிகண்டு வியாக்கியானங்கள்லாம் பார்க்கணும். அருளாத நீரருளி அவராவி துவராமுன் அருளாழி புக்கடவீர் அவரீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார் ஒரு பாசுரத்தில். இது அஞ்சலி மடநாராய பாசுரத்தில் தசக்கத்தில் வரக்கூடிய ஒரு பாசுரம் இது. இதுக்கு ஒன்றும் பெரிய டிக்ஷனரியே தேவையில்லை. அருளாத நீர் அருளி அப்படின்னு நான் உண்மையே நினைச்சிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் உனக்கு தோணலை. அப்படி இருந்துருக்கிற பெருமாளாக இருந்திருக்கிற நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஒண்ணு. அருளாத நீர் அருளி அப்படின்னாக்க
இதுக்கெல்லாம் வியாக்கியான ஸ்லோகம் வச்சு பல அர்த்தங்கள்லாம் சொல்லணும். ஏன்னா ஆழ்வார் நாயிக்கா பாவத்தை ஆசிரியிருக்க, நாயிக்கா பாவத்தை ஆசிரியிச்சு அவர் தன்னுடைய பிரிவாற்றாமைய வெளிப்படுத்துற பாசுரம் இது. நீ போய் சொல்லணும் அவர் ஆவி துவரா முன் நம்மாழ்வாருடைய அந்த நாயிக்காபாவத்தை ஆசிரியிருக்கிற நாயக்கி தலைவியினுடைய உயிர் பிரிவதற்கு மின் என்ன பண்ணணும், அருளாழி புற்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று, அவர் வீதி ஒரு நாள் அருளாழி புற்கடவீர், நம்மாழ்வார் இருக்கிற ஒரு தெருவில் ஒரு நாள் அருளாழி புற்கடவீர் நீர் எப்படி இருக்கணும்னாக்க, புல் என்பதற்கு கருத்மான் பட்சின்னு அர்த்தம், அந்த கருத்மான் மேலே ஏறி நீ போ வந்து சேரணும்னு சொல்லி சொல்ற, இதுதான் சமாச்சாரம். இந்த சமாச்சாரத்தை சொல்லி அருள் ஆழி வரி அண்டே அப்படின்னா இத்த சொல்லு வந்து சொல்லி பிரார்த்தனை பண்றதாக இருக்கு. இதுக்கு உள்ள சாதாரணமா கொஞ்சம் தமிழ் ஞானம் இருந்தா போதும், விசேஷமா ஓணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்த பெருமாள் அப்படி அப்படியே நமக்கு பிரத்யட்சமா காண்பிக்கிறது, நம்மாழ்வார் எப்படிலாம் இருந்திருக்காருன்னு, அவருடைய ஆழ்வாருடைய பிரார்த்தனையை ஏற்றுண்டு இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல விசாகோத்சவத்துல கருட சேவை இன்னைக்கு நம்மாழ்வார் எழுந்தருள் இருக்கிற பிராகாரத்துக்கு ஆழ்வார் பிராகாரம்னே பேரு. அந்த ஆழ்வார் பிராகாரத்துக்கு நேர எழுந்தருளி நம்மாழ்வார் நம்மாழ்வாருக்கு ஸ்ரீசடாரி மரியாதை ஆகி அப்புறம்தான் வெள்ள எழுது. ஆகையால இந்த ஆழ்வார்கள் ஸ்ரீசக்தி அதுலயும் நம்மாழ்வாருடைய ஸ்ரீசக்தி இருக்க அப்படியே பெருமாளை நமக்கு பிரத்யட்சமாக காண்பிச்சு கொடுக்கிறது என்பதாக சொல்ற. பிரத்யக்ஷயன்னியதரமா சந்நிதானம் நிதானம். இது சொன்ன உடனே விவேகனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிடு. அப்படியே சஹர்ஷம் பக்தி பக்தி புலகோத்கமம் அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம், சந்தோஷத்தோட மாத்திரமில்லை பக்தி புலகோத்கமம், பக்தி என்னுடைய வெளிப்பாடு அப்படியே மயிர்க்கு தெரியறது உடம்பெல்லாம் அப்படியே அதோட கண்ணில் பலம். அந்த மாதிரி அவர் சொல்ற நிரஞ்சனமயஞ்சன கிமபி நேத்திரமுன்னித்ரயன்னே நமஸ்யதி ஜடத்விஷே நரக வைரி ஜீவாதவே அகஸ்திய கிரி நின்னகா சுபக வீச்சிகா சோதர ஸ்வலக்ஷண சரஸ்வதி சுரபிகேசர ஸ்லாகினி ஸ்லாகினி. பெருமாள் என்ன பண்றேன்னா நம்மாழ்வாரை பார்த்த உடனே நம்மாழ்வாரை நினைச்சுட உடனே சொன்ன அயஞ்சனா அப்படின்னு இந்த கீழே சொன்ன பாரம் பாரம்பரியம் அவஜன நிதி பவன் மஜ்ஜனானாம் ஜனானாம்னு சொன்னேற, இந்த சம்சாரத்துல மூழ்கிண்டே இருந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்குன்னு சொன்னேற, அந்த ஜனங்கள்ல ஒத்தனா இருந்துட்டு இருக்கிற அயஞ்சனா இந்த ஜனமானது அப்படின்னு அர்த்தம். அதோட மாத்திரம் அயஞ்சன கிமபி நேத்திரம் உன்னித்ரயன்னு நிரஞ்சனமயம். நான் என்ன பண்றேன் தெரியுமா, கிமபி நேத்திரம் தர்மபூத ஜானமாகிற ஒரு நேத்திரம், அந்த நேத்திரத்தை ஒவ்வொருத்தருக்கு ஞானம் தான் கண்ணுன்னு சொல்றது. ஞானம் கண்ணா இருக்கிற அப்படின்னால தர்மபூத ஜானம் வந்து வேதாந்த அர்த்தங்கள்ல ரகசித்திரங்கள்லாம் சேவிச்சிருந்தவானாக்கா அவளுக்கு கொஞ்சம் விசதமா இருக்கும், மீதி பேருக்கு கொஞ்சம் புரியறது சிரமமா இருந்தாலும் விஷயத்தை சொல்றேன் நானு, சுருக்கமா சொல்றேன் நானு. அவரவர்களுக்கு தர்மபூத ஜானம்னு ஒரு ஜானம் இருந்துருக்கு, ஒவ்வொரு ஆத்மாவோட கூடயும் இருக்கக்கூடிய ஜானம். அந்த ஜானம் என்ன பண்ணும்னா இந்த அந்த ஜானம் என்ன பண்ணும்னா புண்ணிய அது எப்பவுமே அதுக்கு இயல்பா விகாசம் உண்டு, எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்கும். ஆனா நம்மளுடைய புண்ணிய பாப்பத்தினால அந்த தர்மபூத ஞானத்துக்கு சுருக்கம் ஏற்பட்டு போயிடும். இந்த தர்மபூத ஞானத்துக்கு சுருக்கம் ஏற்பட்டதுன்னாக்க அதுக்கு மறுபடியும் இயல்பான விகாசம் எப்ப வரும்னாக்க, நாம எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணி மோட்சம் போக செய்த அந்த விகாசம்ன்றது ஏற்படும். இப்போ
அயஞ்சனஹ கிமபி நேத்ரம் உன்னித்ரயன் நிரஞ்சனம் அயம் நிரஞ்சனம். என்னுடைய கண்ணில் இருந்த எனக்கு உண்டான தர்மபூத ஞானம் இருக்க, அந்த தர்மபூத ஞானத்துக்கு விகாசம் ஏற்படும். தர்மபூத ஞானத்துக்கு விகாசம் ஏற்பட்டதால்தான் பகவத் பக்தி வரும் நமக்கு. அதையால தான் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும்ன்ற எண்ணமே ஏற்படும். அந்த தர்மபூத ஞானத்துக்கு இந்த கண்ணுக்கு ஒரு விகாசம்ன்றது ஏற்படுறதுன்னாக்க, தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் தான் கண்ணுக்கு ஏற்படுற விகாசம். அத்த நிரஞ்சனம் மையில்லாதையே அதுக்கு விகாசம் ஏற்படுத்துதான். கண்ணுல மையிட்டுனாக்க விகாசம் ஏற்படும். குழந்தைகளுக்கு எல்லாம் கண்ணுல மையிட்டு விடுவா. இது எதுக்காகனா கண்ணு மலர இருக்கணும்ன்றதுக்காக. அதே மாதிரி எந்த மையும் இல்லாதையே இது நன்னா என்னுடைய தர்மபூத ஞானத்தை விகாசம் பண்ணுவதற்கு அதுக்காக உன்னித்ரயன் சடத்விஷே நமஸ்யதி. சடத்விஷே நமஸ்யதி, அந்த சடத்விட்டாக இருந்திருக்கிற நம்மாழ்வாரை வணங்குகிறேன் சொல்லி சொல்ற. நரக வைரி ஜீவாத்தவே சடத்விஷே நமஸ்யதி. நரக வைரி ஜீவாத்தவே என்ன சொல்லச்சு, நரகாசுரனை வதம் பண்ணின கண்ணனையே தன்னுடைய, அதாவது கண்ணனையே தெய்வமாக நினைச்சின்றிருக்கிறவர், கண்ணபிரானதே தன்னுடைய ஜீவனமாக நினைச்சின்றிருக்கிறவர் நம்மாழ்வார். ஆகையால அந்த நம்மாழ்வார நமஸ்தே நம்மாழ்வார் என்பது பிரணாமம்னு சொல்லி சொல்றார். ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல பட்டர் சொல்ற நம்மாழ்வாரை பத்தி, ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவ விபோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராட்சீதி திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம். ரிஷிம் ஜுஷாமகே, நம்மாழ்வாரே ரிஷி, ரிஷியா சொல்றேன். ஏன்னா ரிஷிந்தவா மந்திர திரஷ்டா, மந்திரங்களை காண்பிச்சவர், காண்பிச்சு கொடுத்தவர் ரிஷின்னு சொல்றவர். வேதம் ஒருவரால் இயற்றப்படாதது, எப்பவுமே இருக்கக்கூடியது, நித்தியமா இருக்கக்கூடியது. அந்த அபௌருஷியமான வேதத்தை அந்தந்த ரிஷிகள் அந்தந்த பாகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுப்பா அவளுடைய தப்போபலத்தினால. அந்த மாதிரி நம்மாழ்வாரும் திரமிடோபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய திராவிடீம் பிரம்ம சம்ஹிதான்னு தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரம்மோபனிஷத்து இருக்க, இதை நமக்கு காண்பிச்சு கொடுத்தவர். ஆகையால அவர் ரிஷி. அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்காருன்னா, கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம் அப்படின்னு. கிருஷ்ணன் எம்பெருமான், எம்பெருமானுடைய திருஷ்ணா அவரிடத்துல இருக்கக்கூடிய காதல், அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரேமை, அதனுடைய தத்துவமாக இருந்திருக்கிறவர் இவர் அப்படின்னா. அப்ப கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய பிரேமை நம்மாழ்வாருக்கு எவ்வளவுன்றது இந்த ஸ்லோகத்தினால தெரியறது. அப்ப நம்மாழ்வாருக்கு ஜீவாத்துவாக உயிராக உயிர் நாடியாக இருக்கிறவர் பெருமாள். அந்த கண்ணனை உயிர் நாடியாக உடையவராக இருந்திருக்கிற நம்மாழ்வார்னு சொல்லி, நரக வயிறு ஜீவாத்தவே நமஸ்யதி சதத்விஷே நமஸ்யதி. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், நரக வயிறு ஜீவாத்தவேன்றதுக்கு இன்னொரு விதமாக அர்த்தமும் சொல்லலாம். நரகாசுரனுக்கு வயிறு எதிரியாக இருக்கிறவர் சாட்சாத் கண்ணன். கண்ணனை தனது உயிர் நாடியாக கொண்டிருக்கிறவர் நம்மாழ்வார். கண்ணனுக்கு உயிர் நாடியாக இருக்கிறவர் யாரு நம்மாழ்வார். நாராயண சப்தம் மாதிரி, நாரம் அயனம் நாராயணம் அயனம் ஒண்ணு, நாரம் அயனம் எஸ்து சகான்னு நாராயண சப்தம் சொல்ற மாதிரி, நரக வயிறு ஜீவாத்தவேன்றது ரெண்டு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். ஆழ்வார்களுடைய சீசூக்திகள்லாம் இல்லாத கணக்கு போயிடுத்துனாக்கா, இன்னைக்கு இருக்கிற நிலையில பக்தின்றதே ஒண்ணுமே இருக்காது. எப்பவோ நாமெல்லாம் நாஸ்திகளா ஆயிட்டு இருக்கோம்.
எப்படி இருந்து போன்றத நம்ம நினைச்சியே பார்க்க முடியாது. இந்த சரித்திரத்தை பாருங்க, சரித்திரத்துல பார்த்தோம்னாக்க அந்த ஆதிகாலத்திலாம் எல்லாரும் அந்த வர்ணாசிரம சமங்கள்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருந்ததா ரொம்ப விசேஷமா இருந்தது, வேதத்துக்கெல்லாம் இருந்தது, பெருமையோடு இருந்தது. அடுத்த ஒரு காலத்துல வரைச்சே இந்த அசோகர்லாம் காலத்தெல்லாம் வரைச்சே இவைகளுக்கு வேத பாஷையால் பௌத்த மதங்கள்லாம் நிறைய வர, பௌத்த மதம் மாதிரி வேதத்துக்கு புறம்பாக அதாவது வேதத்துல என்ன அர்த்தம் சொல்லணும்னு நினைச்சுட்டு வர்றதோ அது இல்லாத அதுக்கு எதிராக வேதத்தையே பிரமாணமாக ஒத்துக்காததாக இருந்திருக்கிற பௌத்த சமண மதங்கள்லாம் எல்லா இடத்துலயும் உலகம் மொத்தம் பரவ ஆரம்பிச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சன்னிவேசத்துல இப்படிப்பட்ட ஆழ்வார்கள்லாம் அவதாரம் பண்ணாத போயிருந்தாங்கனாக்க நாமளும் புத்தன் சரணங்க சாமின்னு நாமளும் போயிருந்தா இருக்குமோ எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. நமக்கு ஆகையால அந்த நம்மாழ்வார் தான் கிருஷ்ண தத்துவத்துக்கு ஜீவாத்துவாக இருந்திருக்காரு. இந்த கிருஷ்ணன் இன்னும் இதனத்துல கண்ணன் கண்ணன் இத்தனை பேர் உபன்யாசம் கேட்கிறோம், எல்லாம் தேச விதேசங்கள்லாம் கேட்கறதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது நம்மாழ்வார் தான். அப்ப அந்த கண்ணனுடைய திருநாமம் நிலை நிற்பதற்கும் காரணமாக இருந்திருக்கிற அந்த நம்மாழ்வாரின் பொருட்டு அப்படின்னு அகஸ்தியகிரி நின்னகா சுபக பீச்சிகா சோதர ஸ்வலக்ஷண சரஸ்வதி சுரபிகேதாக்கினி. அகஸ்தியகிரி அந்த மலைய மலை அதுல இருந்து உண்டானதாக இருந்திருக்கிற தாமிரபரண நதி, அந்த தாமிரபரண நதியில நிறைய போயிட்டு இருக்கு, அலை அடிச்சுட்டு ஜலம் போயிட்டு இருக்குது, ரொம்ப கணக்கலான ஜலம் போயிட்டு இருக்கு. அதுல மேல மேல மில்லிஸ் மில்லிஸா மேல மேல அலையும் வந்துட்டு இருக்கு. பெரிய ஜலம் போச்சுன்னா நிறைய ஜலம் போச்சுன்னா அதுல அலையும் தெரியும், அது காத்துல வந்ததுன்னா அலையில இருக்கும். அந்த தாமிரபரணி நதியினுடைய அலை மாதிரி அதனுடைய சோதரியகா அதனுடைய உடன்பிறப்புகள் போல இருக்கிற வார்த்தைகள் வீச்சிகா சோதர ஸ்வலக்ஷண சரஸ்வதி சுரபி கேசர ஸ்லாகினே சுலக்ஷண சரஸ்வதி சுலக்ஷணம். நம்மாழ்வாருடைய வார்த்தை என்ன எதுன்னாக்கா அது நம்மாழ்வாருடைய வார்த்தை தான், அது அன்கம்பேரபிள், வேற எத்தோடையும் சேர்க்கவே முடியாதான், அசாதாரணமாக இருக்கக்கூடியது. ஆகையில அது ஒண்ணு. சுவலக்ஷணம்னாக்க லட்சணம்னா அடையாளம் இருக்கும். ஒவ்வொரு தசகத்திலையும் நம்மாழ்வார் தன்னுடைய பெயரை நாட்கமிழ் மகள் மாலை மார்பினன் மாறன் சடகோபன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதுல வந்து தென்குருகூர் சடகோபன் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய பெயரை ஒவ்வொரு தசகத்திலையும் குறிச்சிருக்கவர் அவர். ஆகையால தன்னுடைய பெயர் பொறித்ததாக இருந்திருக்கிற சுலக்ஷண சரஸ்வதி இந்த சடகோப முனிகளுடைய வார்த்தைகள் இருக்க இதுக்கு அதுக்கு சமானமா இன்னொரு இன்னொரு வார்த்தை எதுவுமே கிடையாது. ககனம் ககனங்காரன் சாகரம் சாகரோப மகா அப்படின்னு ஆகாசம் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா ஆகாசம் ஆகாசம் மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பதார்த்தத்தை சொல்லி இந்த மாதிரி ஆகாசம் இருக்கும்னு ஒன்று சொல்ல முடியாது. சாகர சாகரோபமகான் சமுத்திரம் எப்படி இருக்குன்னாக்கா இங்கே எதனா குளத்தை காண்பிச்சு இந்த குளம் மாதிரி 10 பங்கு இருக்கும், 1000 பங்கு இருக்கும், 2000 பங்கு இருக்கும்னு சொல்ல முடியுமா? எது சொன்னாலும் அதுக்கு அடையாளமே ஆகாது. சாகரம் சாகரம் மாதிரி தான் இருக்கும், சமுத்திரம் சமுத்திரம் மாதிரி தான் இருக்கும். அந்த நம்மாழ்வாருடைய சீசூக்திகள் எப்படி இருக்கும்னா நம்மாழ்வார் சீசூக்தி மாதிரி தான் இருக்குமே தவிர அவருடைய வார்த்தையை வேற எத்தோடையும் சேர்க்கவே முடியாததாக இருந்திருக்கான். அப்படிப்பட்டதாக இருக்கு. சுலக்ஷண சரஸ்வதி சுரபிகே சர ஸ்லாகினே சுலக்ஷண சரஸ்வதி சுரபிகே சர ஸ்லாகினே அவருடைய வார்த்தைகள்னாலே அதாவது இந்த நம்மாழ்வாருடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள்லாம் எப்பேற்பட்டதுன்னாக்க கேசரி சுரபி கேசரின்றது இந்த இடத்துல தலை சிறந்ததுன்றது ஒரு அர்த்தம். கேசரின்னு சொன்னோம்னா மகிழம்பு ஒன்று. இந்த மகிழம்பு வாசனையோடு கூட இருந்துருக்கிற கொண்டாடப்படுகிறா இருக்கிற நம்மாழ்வரின் பொருட்டு நமஸ்தியதி நம்மாழ்வாரின் பொருட்டு தன்னுடைய பிரணாமங்களை விவேகன் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த மகிழம்புக்கும் மகிழம்பு மாலைக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரு தொடர்பு. நம்மாழ்வார் ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா வந்து நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் கொடுத்தான் என்கிற பதிகத்துல அங்காம்பத்துல கடைசி பதிகம் அது
அந்த பதிகத்துல பரதத்துவ நிர்ணயம் பண்ற யார் இந்த லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டி பிரளய காரணம்ன்ற கேள்விக்கு பதில் சொல்லி சொல்ற. தான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் கட்ட தருவான்னு சொல்லி இப்படி இந்த பத்து பாசுரத்தினால பரதத்துவ நிர்ணயம் பண்ணதுனால அங்க இருக்கிறவளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமா. யார் பரதத்துவம்னு தெரியாத எல்லாரும் விளையாடின்னு இருக்கா, என்ன இந்த தேவத்தை போறதா அந்த தேவத்தை போறதா எப்படி போறதுன்னு தெரியாத முயற்சின் இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல சாட்சியமன் நாராயணன் தான் இங்க எழுந்துள்ள இருக்கிற ஆதிப்பிரான் தான் பரதத்துவம் என்பதை தெரியப்படுத்தினாரான் நம்மாழ்வார். அந்த ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு ஸ்தாபிச்ச உடனே அங்க இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமா. அவருக்கு அங்க இருக்கிற மகிழம்பூ மாலையை சாத்தி எல்லாரும் கௌரவப்படுத்தினாராம். அந்த மகிழம்பூ மாலையை சாத்தி கௌரவப்படுத்தினாலதாலேயே அவர் அந்த பதிகம் முடிக்கச்சே அடுத்த வார்த்தையை அவர் சொல்றார். அவர் ஆட்சைது ஆழிப்பிரானை சேர்ந்தவன் வன்குருகூர் நகர் நகரான் வன்குருகூர் நகரான் நாட்கமிழ் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன். நாட்கமிழ் வாசனையோடு கூட இருந்திருக்கிற மகிழ் மாலை மார்பினன் மகிழம்பூ மாலையோட இருந்திருக்கவன் சொல்லி அவர் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றார். இந்த நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளுக்கு இவ்வளவு அவ்வளவு ஏற்றம்னு சொல்ல முடியாது, பல பிரகாரமான ஏற்றங்களை உடையதாக இருந்துருக்கு. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல பட்டருடைய அனுபவத்தை பார்ப்போம். ஸ்ரீரங்கத்துல போய் பெருமாளை சேவிக்கணும்னாக்க எப்படி சேவிக்கணும்ன்றதுக்கே ஒரு பத்தி இருக்கு. அந்த பத்தியெல்லாம் சொல்லி முடியாது. ஒவ்வொரு எந்த வழியில போகணும், எந்த வாசலால போகணும், எந்த வாசலால வெளியில வரணும், எங்க போய் முதல்ல பெருமாளை சேவிக்கணும் என்றதெல்லாம் ஒரு கேள்வி இதெல்லாம் இருக்கு. பட்டர் காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு கிழக்கு வாசலால உள்ள நுழையிற, வெள்ளங்கோபுரத்தால உள்ள நுழையிற, அங்க உள்ள நுழைஞ்சி அங்க நுழைஞ்ச உடனே பார்த்தோம்னாக்க ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை மங்களாசாசனம் பண்றேன். ஆயிரங்கால் மண்டபத்தை மங்களாசாசனம் பண்ண பிற்பாடு இப்படியே தாயாசனத்துக்கு வரணும், அதுக்கு முன்ன இந்த பக்கமா வரைச்சு அந்த சந்திரபுஷ்கரணியை மங்களாசாசனம் பண்றேன். சந்திரபுஷ்கரணியை மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்கேருந்தே விமானம் சேவையாகும். அந்த விமானத்தெல்லாம் மங்களாசாசனம் பண்றேன். இதெல்லாம் பார்த்த பிற்பாடு அந்த சந்திரபுஷ்கரணி கரையில ரெண்டு புன்னமரம் இப்ப கூட இருக்கு. அங்க புன்னமரம் இருக்கு. அந்த புன்னமரத்தின் கீழே பெரிய பாகவதாலாம் இருந்துட்டு வேதாந்தார்த்தங்களை ஏகமா விசாரம் பண்ணுவாளாம். அதோட மாத்திரமில்ல, அந்த புன்னமரத்தின் கீழே திருவாய்மொழியை சந்த சொல்லி கொடுப்பாளாம். அந்த திருவாய்மொழி சந்த சொல்லி கொடுக்கறதோட இல்ல, திருவாய்மொழிக்கு பகவத்துடைய அர்த்தம் காலக்ஷேபமும் அந்த புன்னமரத்தின் கீழே இருந்துட்டு ஏகாந்தமா இருக்கிற ஸ்தலமா இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்துட்டு காலக்ஷேபமும் சொல்லிட்டு இருப்பாளாம். அந்த புன்னமரத்துல பூ பூத்திருக்கு. இத பார்த்த உடனே இதெல்லாம் வரைச்சு பட்டருடைய ஒரு அனுபவத்தை பார்க்கணும். ஸ்ரீரங்கராஜகரணம்ஸ்ரீதி ரங்கநாச்சியாரும் ரங்கநாயகி தாயாரும் ரங்கநாதனும் அந்த சந்திரபுஷ்கரணி பக்கத்துல அந்த கரையில இப்படி உலா வந்துட்டு இருக்காளா. உலா வந்துட்டு இருக்கச்சு அந்த புன்னமரத்தின் கீழே வர அந்த புன்னமரத்து மேல அதுல புஷ்பம்லாம் நிறைய பூத்திருக்கு. அந்த பூத்து இருக்கிற புஷ்பத்தை எடுத்து காதல வச்சுக்கணும், தலையில சுடிக்கணும்னு பிராட்டிக்கு ஆசையா இருக்கான், ரங்கநாயகிக்கு ஆசையா இருக்கான், தாயாருக்கு எட்டல உசர இருக்கான். அப்போ ஸ்ரீரங்கராஜ கரணம் ரித சாகிகா ஒரு ஆழ்வாருடைய அனுபவம், கவியினுடைய அனுபவத்தை தான் பார்க்கணும். இவருக்கு எட்டல, தாயாருக்கு எட்டல, பெருமாளுக்கு எட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். பெருமாளுக்கு எட்டுச்சுன்னாக்கா அவர் பொறிச்சு கொடுக்கலாம் இல்லையோ, கொடுக்கல. அவர் என்ன பண்றாரா, அந்த கலையை தாழ்த்துறா. அவளுக்கு இந்த எல்லாருக்குமே நாமளே பொறிச்சு நாமளே தலையில வச்சுட்டோம்னாக்கா அதுல ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். பெண்களுக்கு எல்லாம் இயல்பா நடக்கக்கூடியது.
அந்த விஷயத்தை தான் என்ன சொல்றாரு, அதே மாதிரி தான் தாயா இருக்கும், தானே பொறிச்சு வச்சுட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த கலையை கொஞ்சம் அப்படி தாழ்த்தி விடுறா ரங்கநாதன். தாழ்த்தினாக்க பூக்களை எட்டெடுத்து அதை பொறிச்சுக்கிறார். ஸ்ரீரங்க ராஜகரணம்ரித சாஹிகாபியாலக்ஷ்யா ஸ்வஹஸ்த கலித ஸ்ரவணாவதம் சம் ஸ்வஹஸ்த கலிதம். தங்கையாலே பொறிச்சு பூ அசைத்து காதல வச்சுக்கிறாங்களாம். இது சாதாரண ஜலம் கொட்டி அதுல இருந்து வளர்ந்த அந்த புன்ன மரம் இல்ல, அதுல இருந்து அதனால அந்த மரத்துல இருந்து புஷ்பித்தது இல்ல. இந்த புன்ன மரத்துக்கு ஜீவாத்துவாக இருந்திருக்கிறது, இது வளர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி தானா. அந்த திருவாய்மொழி மூலம் சொந்த சொல்லி கொடுத்தது, திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை சொன்னது, இந்த திருவாய்மொழியினால இதுவாகிற திருவாய்மொழி மூலம் அர்த்தம் இவைகளாகிற ஜலத்தினால இதனால வளர்ந்த இந்த மரம் இந்த புன்னமரம். அதையால இந்தனுடைய வாசனை இருக்க இது மீதி புன்னமரத்தினுடைய வாசனத்தை காட்டிலும் இது வேறுபட்டதாக இருந்துருக்கும். இது அத்தியாச்சரியமாக பகவத் விஷய பரிமள வாசனம், பகவத் விஷயமாகிற ஒரு பரிமளம், அதனாலே வாசிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதாக அந்த வாசனைக்கு ஒரு பிரணாமங்கள்னு சொல்லி பட்டர் மங்களாசாசனம் பண்றார். அந்த மாதிரி நம்மாழ்வாருடைய சீரூக்திகளுக்கே ஒரு ஏற்றம். நம்மாழ்வார் நமக்கு முழுசா காண்பிச்சு கொடுத்தவர் பெருமாள். பெருமாளை அதை சேவிச்சாலே போறோம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் என்பதை இந்த ரெண்டு ஸ்லோகத்தினால நமக்கு சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுக்கிறார். இதை பார்க்கிறார், இது ரெண்டும் சொல்லிட்டு இங்கே நம்மாழ்வார் மாதிரி நாமளும் இருந்து தியானம் பண்ணலாமா, இன்னொரு ஒரு புளி மரம் வேணும் தேடலாமா, அது எங்கே உட்காந்து தியானம் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்னாக்க இவருடைய விவேகனுடைய அபிப்பிராயத்தை பார்க்கிறார். இங்க இருக்கிறதுல அவ்வளவு தூரம் தீர்மானம் பண்ண முடியல, என்ன இங்கே இருக்கலாம், ஏதோ சொல்லார் நம்மாழ்வார் சொன்னாச்சு, நம்மாழ்வார் சேவிச்சாச்சு, சரி கிளம்பலான்ற மாதிரி எண்ணம் இருக்கா போல இருக்குன்றத தீர்மானம் பண்ணிட்டு, இந்த இடம் மாத்திரம் இல்ல இன்னொரு இடம் இருக்கு அது முன்ன பாருங்கோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்றான். அந்நது அந்நபி கிஞ்சித்து இக அவலோகனியம் மகாராஜேன. இந்த பாண்டிய தேசத்துல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு, இதையும் மகாராஜா பார்க்கணும்னு தர்க்கம் சொல்றான். இங்க என்ன இருக்கு அப்படின்னு, அக்ரே பஸ்ய வ்ருஷா ஜலம் ஷதிபிருதாம் அக்ரிம் யதக்ரே ஹரே மஞ்சி மஞ்சீரோதக பாவி மஞ்சீரோதக மாபிபர்த்தி மகதீம் மந்தாகினி சம்பதம் நிறைய சந்தன கந்தவாத நியதம் வியாலோல சூடாடவி சாகா தாடித சந்திரமகான் சந்திரமச்சுத சுதா தாராபி சம்வர்த்திதம். கொஞ்சம் பாருங்களேன், அங்க ஒரு பெரிய மலை இருந்தது, அந்த மலை விருஷபாத்ரின்னு பேர். அந்த வடக்கு இருக்கக்கூடிய விருஷபாத்ரி திருவேங்கட மலை, தெற்கே இருக்கக்கூடிய விருஷபாத்ரி எதுன்னா திருமாலரும் சோழ மலை. அந்த திருமாலரும் சோழ மலையை தான் காண்பிக்கிறார் அங்கேருந்து தர்க்கம். ஏன்னா இந்த நம்மாழ்வாருடைய சீசக்தியை அப்படியே ஞாபகம் வச்சுருக்க, திருமாலரும் சோழ மலையே என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு திருமாலரும் சோழ மலைன்னு சொன்னாலே திருமால் வந்து நம்ம நெஞ்சு நிறைய வந்துடுறேன்னு எல்லாம் சொல்லி நம்மாழ்வார் சொல்லியிருக்கிற இந்த நம்மாழ்வார் சீசக்தி தான் இவ்வளவு விசேஷமா கொண்டாடி நேரம் இல்லையோ, இப்போ அந்த திருமாலரும் சோழ மலையே இருக்கு அங்கே தானே ஒரு ஏகாந்தமான இடத்துல இருந்துட்டு நாம தபஸ் பண்ணலாமா. இப்ப சமாதின்றது என்ன, நம்ம மனசால பெருமாளை தியானம் பண்றது தானே, அப்போ அந்த மலையை பெயர் சொன்னாலே பெருமாள் நம்மளோட அங்கேயே போய் தியானம் பண்ணா பெருமாள் வராதையா போயிடுவார் நம்ம மனசுக்கு, அந்த இடத்துக்கே போயிடலாமான்னு ஒரு எண்ணத்தோட கூட தர்க்கன் வந்து அந்த இடத்த காண்பிக்கிறான். அக்ரே பஸ்ய வருஷாச்சலம் ஷிதிபிருதாம் அக்ரியம் யதக்ரே ஹரே. இப்போ எதிர பாருங்க, வருஷாச்சலம் விருஷபாத்ரி என்று சொல்லக்கூடிய திருமாலரும் சொல்ல மலை, ஷிதிபிருதாம் அக்ரியம் எல்லா மலைகளை காட்டிலும் சிறந்ததாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த மலையில பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால
யதக்ரே ஹரேஹே மஞ்சே மஞ்சீரோதகமாபிபர்த்தி மகதீம் மந்தாகினி சம்பதம். ஹரேஹே மஞ்சீரோதகமாபிபர்த்தி. அங்க நூபுர கங்கை என்ன சொல்லுவா, சிலம்பாருன்னு பேரு அதுக்கு. இந்த திருமாலிருந்து சொல்ல மலை இருந்துட்டு இருக்க, அந்த மலை மேல நூபுர கங்கை போறது. அந்த நூபுர கங்கை எப்படி வந்ததுன்றதுதான் பார்க்கணும். திருமால் திருவிக்ரமாவதாரம் எடுத்தார. அந்த திருவிக்ரமாவதாரத்துல இரண்டாவதாக அழைக்கிட்டு எல்லா லோகங்களையும் மேல இருக்கிற லோகங்கள் எல்லாவற்றையும் அழைக்கிற இரண்டாவது அடியாக இப்ப பெருமாளுடைய திருவடி பிரம்மலோகம் வரைக்கும் போயிடும். பிரம்மலோகத்துல போன பிற்பாடு பிரம்மலோகத்துல பெருமாளுக்கு அந்த திருவடிக்கு தன்னுடைய கமண்டலுவை கொண்டு புருஷ சூக்தத்தை சொல்லி அந்த திருவடிக்கு திருவபிஷேகம் பண்ற, அதுக்கு திருமஞ்சனம் பண்ற பிரம்மா. அந்த திருமஞ்சன தீர்த்தம் தான் கங்கை ஆச்சம். காலில் பெருமாள் தண்டை சமர்ப்பிச்சுருக்கேன், நூப்புறம்னு சொல்லுவார். இந்த தண்டையில் திருவடியில் தீர்த்தம் முழுகா சேர்த்தமானாக்க பெரிய தாரை வந்து விழும், அதோட கூடவே மெல்லிசா அந்த தண்டையிலேருந்து வர தாரை இருக்க அது வந்து அதுவும் ஒன்று தானா வரும். மெல்லிசா சின்ன தாரை ஒன்று விழும், அந்த சின்ன தாரை இருக்க அதுதான் சிலம்பாருன்னு. சிலம்புன்னா காலில் அணியக்கூடியதான ஒரு அணிகலன். பெருமாளுடைய திருவடியில பெருமாள் அணிந்திருந்த சிலம்பிலேந்து ஏற்பட்ட ஒரு தாரை இருக்க அந்த தாரை தான் நூபுர கங்கைன்னு பேரு. கங்கைக்கு என்னென்ன ஏற்றமோ அத்தனை ஏற்றமும் இந்த நூபுர கங்கைக்கு இருக்கு. கங்கைக்கு இருக்கிற ஏற்றம் பெருமாளுடைய திருவடியிலேருந்து ஏற்பட்டதுன்றதுதானே அதுக்கு முக்கியமான ஏற்றம். இதுவும் பெருமாளுடைய திருவடியிலேருந்து உண்டானதாக இருக்கிறதுனால இதுக்கு எல்லாம் இருக்கு. அப்ச சந்தேசத்துல சொல்லச்சு, நடஜடாஸ்பர்ஷ சூன்யா விபாத்தின்னு சொல்ற. அந்த கங்கைக்கு ஒரு தோஷம் இருக்கான், இந்த நூபுர கங்கைக்கு ஒரு தோஷமும் இல்லையா. அந்த கங்கைக்கு என்ன தோஷம்னாக்க, சிவனுடைய தலையில இருக்கிற முடி, அந்த முடியில ஸ்பர்சம் பட்டதுனால. முடின்றது அசுத்தமான வஸ்து, நாம சாப்பிட்ற வச்சே கூட அதில் முடி வந்துடுச்சுனாக்க அப்போ நமக்கே ஒரு மனசுக்கு ஒப்பாது, அந்த சாதத்தை சாப்பிட்றதுக்கு மனசு, அது அசுத்தமான பதார்த்தம் அது. ஆகையால அந்த கங்கை சிவன் முடியில சிவனுடைய அந்த முடியெல்லாம் சேர்ந்தது, அதனுடைய சம்பந்தம் ஏற்பட்டதாக இருந்துருக்கு அந்த கங்கைன்றது. அந்த சம்பந்தம் இல்லாத சாட்சாத் பெருமாள் திருவடி சம்பந்தத்தோட வந்திருக்கிற கங்கை இதுன்னு அம்ச சந்தேசத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க எதக்ரே எந்த விருஷபாத்ரியனுடைய மலையின் உச்சியில ஹரேஹே மஞ்சீரோதக மாபிபக்தி மகதீம் மந்தாகினி சம்பதம். மந்தாகினி சம்பதம், மந்தாகினின்றது கங்கை. கங்கைக்கு என்னென்ன ஏற்றம் இருக்கோ அத்தனை ஏற்றத்தையும் இந்த சிலம்பாரே பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. கங்கைக்கு என்ன ஏற்றம்னு சொன்னமான பாபத்தெல்லாம் போக்கடிக்கும். என்ன பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்றதுனால பாபத்தை போக்கடிக்கக்கூடியது, என்றதெல்லாம் சிரமத்தை போக்கடிக்கக்கூடியது, சம்சார பந்தத்தையே விடுவிக்கக்கூடியது என்றெல்லாம் கங்கைக்கு ஏற்றம் சொல்றோம். அத்தனை ஏற்றமும் இந்த சிலம்பாருக்கும் இருக்கு. அத சொன்னார். நிருத்ய சந்தன கந்தவாக நியதம் யாலோல சூடாண்டவி சாகாத்தாடித சந்திரமஸ்யுத சுதா தராபி சம்வர்த்திதம். கங்கைக்கு இருக்கிற ஏற்றம் மொத்தத்தையும் சொல்லிட்டு கங்கையை காட்டில இன்னொரு விசேஷமும் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி. இந்த பெருமாள் திருவடி சம்பந்தம் அதனால பவித்திரமா இருக்கிறது. ஆகையெல்லாம் நம்மளுடைய யார் அதுல தீர்த்தம் வர்றோ அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறதுலாம் கங்கைக்கு இருக்கிற ஏற்றம். அதே ஏற்றம் இங்க இருந்து அந்த கங்கை என்ன பண்றது, சிவன் முடி மேலேருந்து விழுந்து ஹிமவத் பர்வத்தில விழுந்து இந்த ஹிமவத் பர்வத்திலேருந்து கிளம்பி அங்கே இருக்கிற மீதி இருக்கிற ஜலங்களோட ஜலம் அங்கேருந்து வரக்கூடிய பெருகக்கூடிய ஜலங்கள் எல்லாமே சேர்ந்து பெரிய ஆறா பிரவகிக்கிறது.
இந்த நூபுர கங்கையில் இருக்கிற விசேஷம் என்னன்னா, நிருத்ய சந்தன கந்த வாகனியதம் வியாதோ சாக்கா தாடித சந்திரமஸ்துத சுதா தாராபி சம்வர்த்தம். இந்த திருமாலரின் சோழன் மலை மேல நிறைய சந்தன மரம் எல்லாம் இருந்துட்டு இருக்கான். அந்த சந்தன மரத்து மேல காத்து வீசினாக்க அந்த வாசனையினால அப்படியே அங்கங்க அசைஞ்சின்னு இருக்கு. அந்த கம்மனு வாசனையோட கூட இந்த மலை உச்சியில பெரிய பெரிய காடுகள்லாம் அங்க இருக்கான். அந்த காட்டு நடுவுல இன்ப பௌர்ணமி தேசியில ஒரு சந்திரன் இருக்கு. அந்த சந்திரனுடைய சம்பந்தம் இதுக்கு ஏற்படுறது. சந்திரனுடைய சம்பந்தம் ஏற்படுறதுனால சந்திரனுக்கு சுதாகரன் பேர். சுதாம்சு சுதாகரன் அப்படின்னு எல்லாம் சந்திரனுக்கு பேரு. அந்த சந்திரனுடைய காந்தி ஒளி அமிர்தத்தை பெருக்கிறதுன்னு இதெல்லாம் சொல்ற வழக்கம் பௌராணிக்கெல்லாம் சொல்லுவா. அந்த சந்திர காந்தியினால இது அமிர்தம் கலந்ததா இருந்துட்டு இருக்கு. வெறும் இமயமலை ஜலத்தோட சேர்ந்ததா அதெல்லாம் இருக்கு. அந்த கங்கை இருக்கு, பெரிய பிரவாகமா இருக்கு. இருந்தா எடுத்துட்டு போட்டோம். இந்த சிலம்பாருன்னு சொல்லக்கூடிய நூப்புர கங்கைக்கு என்ன வேற்றம்னாக்க, சந்திரனுடைய காந்தியிலேருந்து வந்த அமிர்தமும் இதோட சேர்ந்திருக்கு. இத பாரு கொஞ்சம் என்று தக்கன் சொல்றான். அக்ரே பஷ்ய விருடாச்சலம் கிருதிபிருதாமக்ரம் யதக்ரே ஹரே மஞ்சீரோதகமா பிபர்த்தி மகதீம் மந்தாகினி சம்பதம் ிய சந்தனகந்தவாகனியதம் வியாலோலச்சூடாடவீ சகா தாடித சந்திரமுச்சுதசுதா தாராபி சம்வர்த்தம். விவேகன் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் வந்துருத்தான். அஹாத்திர சர்வதா பிரசர்ப்பிணி கல்வியம் ரிஷகிரிபதேகே அனுகம்பா. இங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய அனுகம்ப, அவருடைய தயை இருக்க சர்வத பிரசாரணி எல்லா இடத்துலயும் பரவி இருந்துருக்கு. அதில் அந்த திருவேங்கடமலை, அதாவது தென் திருவேங்கடமலை, அந்த திருவேங்கடமலைய விருஷபாத்திரி தெற்கே இருக்கக்கூடிய விருஷபாத்திரிய கைகூப்புற, கைகூப்பி சொல்ற, பஜதி பரமேஷ்டி நிஜபதே வஹன்மூர்த்தி ரட்டம் உயரதி மிருடானி பரிபிருடான் விபர்த்தி ஸ்வராஜ்யம் ரிஷசிகரி சிங்காரி கருணே சுனாசீரஹா தேவாசுர சமர நாசீர சுபடஹா. நம்ம பெருமாள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒரு பலனை எதிர்பார்ப்போம். நாம பலன் இல்லாத எந்த ஒரு காரியமும் விவேகியா இருக்கிறவா யாருமே பண்ண மாட்டார். எல்லாருக்கும் பெருமாள் இடத்துல பக்தி வரணும்னு, பக்தி மூட்டணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறது. அப்ப எல்லாரும் போய் பெருமாளை சேவிங்கோன்னு சொல்லுது. குழந்தை கேட்கறது, நம்ம மாத்து பசங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், 12ஆம் கிளாஸ் படிக்கிறான், அந்த பையன் கேட்கிறான், சார் நிச்சயம் போய் கோவிலில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரான்னா, சேவிச்சா என்ன ஆகும், சேவிக்கல என்ன ஆகும், இது ரெண்டு கேள்வியும் அவன் கேட்பான். அவன் கேட்டா என்ன சொல்றதுன்னா, நிச்சயம் போய் பெருமாளை சேவிச்சிட்டேன்னா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவ, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவ அப்படின்னு நாம் சொல்லுவோம். சேவிக்கலன்னாக்க பெருமாள் அனுகிரகம் இல்லைன்னாக்கா, நீ நல்லா வாக்கியம் போனது கூட சில சமயங்களில் எக்ஸாம் எழுதச்சு உனக்கு மறந்து போனாலும் போயிடலாம். ஆகையில் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத இருக்கிறதுக்காக கோவிலில் போய் பெருமாளை சேவிக்கணும். அதாவது இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி, இந்த அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்டப்பிராப்தி, இது ரெண்டுத்துக்காக தான் அது போய் பெருமாளை சேவிக்கணும். தான் இத்தனை கோடானு கோடி ஜனங்களும் போய் திரங்கட முடியாது போய் சேவிச்சுட்டு வரா, இத்தனை பேரும் மோட்சம் வேணும்னா போய் கேட்கறா, கேட்கல. ஒருத்தர் இந்த ரோகம் போகணும்னு கேட்கறா, ஒருத்தர் ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசுல நினைச்சிருந்து ஒவ்வொன்றும் சொல்றேன். இப்போ இந்த குழந்தை போய் பெருமாள் இடத்துல போய் திரங்க முடியாது சேவிச்சுட்டு வந்தாக்கா, 10th ஏஜ் முன்னே பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரணும் என்ற ஒரு புத்தி வந்ததுன்னாக்கா, அப்போ பெருமாளை சேவிச்சா இதுக்கு நல்ல மார்க் வரும் அப்படின்னு ஒரு எண்ணம். இந்த பக்தியை நாம உற்பத்தி பண்றோம். இந்த பக்தியை உற்பத்தி பண்ணச்சே இந்த குழந்தைகள்கிட்ட சொல்லச்சே இப்படி பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாக்க நீ நல்லா வருவேன்னு சொன்னோம்னா, குழந்தை இடத்துலையும் அந்த எண்ணமும் ஊன்றி பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்த பிற்பாடு அவருடைய அனுகிரகத்தினால
அந்த பலனும் கிடைச்சிருச்சுன்னாக்க அப்போ அடுத்தது அடுத்தது எதுவா இருந்தாலும் நம்ம பெருமாளிடத்துக்கு தான் பிரார்த்தனை பண்ணணும், திருவேங்கமுடைய அண்ணனுக்கு தான் பிரார்த்தனை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கே ஏற்படும். அதாவது அது இஷ்ட பிராப்தியா இருக்கட்டும் அனிஷ்ட நிவர்த்தியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நமக்கு தேவைன்ற விஷயத்திலேயோ இல்ல நமக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு துக்க நிவர்த்தி இப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் நம்மள்ட இருந்து விலகணும்னு சொல்றதுக்கோ எல்லாத்துக்கும் பெருமாளையே தான் அடையணும்னு சொல்லி ஒரு எண்ணம் ஏற்படும் நமக்கு. அதனால தயாதேவி என்ன பண்றன்னா எல்லா இடத்துலையும் பிரசரிக்கிறார், பெருமாளுடைய தயை எல்லார் மேலையும் விழதான். அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடியதான நான்கு விதமான புருஷார்த்தங்கள், அந்த நான்கு விதமான புருஷார்த்தங்களை விரும்புகிறவர்களும் பெருமாளை அடைஞ்சாங்கனாக்க தயாதேவி அவ என்ன கேட்கிறாளோ அந்த புருஷார்த்தத்தை அவளுக்கு கொடுக்குறா. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்குறா, ஒருத்தருக்கு ரோக நிவர்த்தி ஆகணும்னு கேட்குறா, ஒருத்தன் வேலை கிடைக்கணும்னு கேட்குறா, இப்படி ஒருத்தன் குழந்தை பிறக்கணும்னு கேட்குறான், ஒருத்தன் பெரிய தனியாக பணக்காரனாக ஆகணும்னு நினைக்கிறான், கடைசியில் தான் சொல்கிறவன் தான் எனக்கு மோட்சம் ஓணும்னு கேட்குறவா, இப்படி பல பிரகாரமாக திருவேங்கடமுடையான அடையிறவாள்னு இருந்துருக்க. அதே மாதிரி தான் இங்கே திருமாலிரு சோழையில் எழுந்தருள் இருக்கிற அழகிற அடையிறவாளும் பல பிரகாரமாக இருந்துருக்க. அவள் கேட்கறது கணக்கு தர்மமாக கணக்கு இருந்ததுன்னாக்கா அதை பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவேன். இதுல என்னது கேட்கறதுல தர்மமா இருக்கிறதுனா என்னன்னா, ஒரு திருடம் கூட திருவங்கமுடைய இடத்துல பக்தியோடு இருந்துருக்கான், நாளைக்கு நான் திருட போறேன், திருட போற இடத்துல நான் மாட்டிக்காத இருக்கணும், என்னைக்குமே மாட்டிக்காத இருக்கணும்னு சொல்லி ஒருத்தன் கேட்டுட்டு போனான்னாக்கா அப்ப பெருமாள் அனுகிரகத்துல இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா நான் திருடிட்டு வந்துட்டேன்னு சொல்லிக்கலாமாவ சொல்ல முடியாது. அந்த தர்மமான விஷயத்துல நாம எதை விரும்புறோமோ அது அதர்மமான மார்க்கம் திருடுறதுன்றது, அந்த மார்க்கத்தில் நமக்கு அது பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டேன். தர்மமான மார்க்கத்தில் நாம் இழையும் பொழுது நமக்கு பரிபூர்ணமான பலனை கொடுக்க வல்லவராக பெருமாள் இருந்துருக்கு, எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு சித்தமாக இருந்துருக்கவர். ஆகையால் இப்படி சின்ன சின்னதாக கேட்டு கேட்டு கடைசியில் அவரிடத்துல ஒரு பரிபூர்ணமான பக்தி ஏற்பட்டு அவன் திருவடி தவிர வேற எதுவுமே வேணான்னு சொல்லி மோட்சத்துக்கு கொடுக்குறேன் வரையான்னு கேட்டால் கூட எனக்கு சுகம் கொடுக்கறதா இருந்ததுனாக்கா அந்த மோட்சம் வேண்டாம், உமக்கு நான் அங்க வந்தாக்கா அது பிரீத்தியா இருக்கும்னாக்கா அந்த ரீதியா இருந்ததுனாக்கா அப்ப மோட்சம் கொடுன்னு கேட்கிற அளவு அந்த ஒரு பரம பக்தி ஏற்படுத்துற வழக்கிலும் பண்ணக்கூடியது இந்த பெருமாளுடைய கிருப தய. எப்படி எல்லாம் பண்றான்னு பாருங்க, துஷ்டி பஜதி பரமேஷ்டி நிஜபதே துஷ்டிம் பஜதி பரமேஷ்டி நிஜபதே. பரமேஷ்டின்னாக்க பிரம்மா, இவர் என்ன பண்ற லோக மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றவர் அவர் தான், தந்திரங்கள்லாம் சிருஷ்டி பண்றவரா இருக்கிறதுனால அவருக்கு பெரிய ஒரு பேர் பிரம்மா தான் சிருஷ்டி பண்றவர். சிருஷ்டிகர்த்தா காரணகர்த்தாவா இருக்க சயின்டிஸ்ட் இன்வென்ஷன் எல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு பெரிய பேர் வருது, அந்த மாதிரி இவருக்கும் ஒரு பெரிய இது. துவயா திருஷ்டஹா, அந்த பெருமாளுடைய தயினாலே பார்க்கப்பட்டவர், பெருமாளுடைய தயைய ஸ்ரீலிங்கம் தயா சதகத்தில் முழுக்க தயாதேவி தயாதேவின்னு சொல்லி சொல்ற அவரை ஒரு மகிழ்ச்சியா சொல்ற, பாதுகா சாஸ்திர ரங்கநாதனுடைய பாதுகைய பாதுகா தேவின்னு சொல்லி சொல்ற, அந்த மாதிரி இந்த பெருமாளு சூழலில் எழுந்துள்ள இருக்கிற அழகனுடைய தயையே ஒரு பெருமாளுடைய தேவியாக ரூபணம் பண்ணி தயா திருஷ்டகா அதுனாலே பார்க்கப்பட்ட பரமேஷ்டி நிஜபதே தொட்டின் பஜதி. பரமேஷ்டி என்று சொல்லக்கூடியதாக சொல்லக்கூடியவரான பிரம்மா தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து சந்தோஷத்தை அடைகிறார். வகன் மூர்த்தி ரட்டம் விஹரதி மிருடானி பரிமிருடா, வகன் மூர்த்தி ரட்டம் விஹரதி மிருடானி பரிமிருடா, மிருடானி பரிமிருடா பார்வதி தேவியினுடைய கணவனான சிவபெருமான் எட்டு மூர்த்திகளை எடுத்து எட்டு ரூபத்தை எடுத்துட்டு கைலாச மலையில சுவேச்சையா விளையாடிட்டு இருக்கிறார். இது எதனால துவயா திருஷ்டகா, இங்க திருமாலின் சோலையில எழுந்தருள் இருக்கிற
எம்பெருமானுடைய ஒரு கட்டாட்சத்தினாலதான். பாருங்க இன்னைக்கு சுவாரஸ்யமான விஷயம், அங்க மதுரை மீனாட்சி கல்யாணம் சொல்றோம், அழகருடைய கட்டாட்சம் ஏற்படுறது. அழகருடைய கட்டாட்சத்தினாலதான் அந்த சிவபெருமானுக்கு ஏற்படுற சந்தோஷம் இல்ல உற்சாகமா பார்வதி தேவியோட இருந்திருக்காருன்னு சொல்றோம். இங்க இன்னொரு ஒரு சாஸ்திர விஷயம் பார்ப்போம். மிருடானி பரிபிரடகான்னு சொல்லிருக்கு. மிருடானி பரிபிரடகான்னா மிருடகான்னாலே சிவனுக்கு பேர். மிருடானின்னாக்க சிவனுடைய மனைவி, மனைவியாக இருக்கிற உமாதேவி, அவளுடைய கணவன். பரிபிரடகான்னா கணவனா இருக்கு, சிவன் தான். இப்படி போய் சுத்தி வந்து இப்படி தலையை சுத்திட்டு மூக்க தொடர மாதிரி இருந்திருக்கு இந்த சப்த பிரயோகம். இது கவிகளுக்கெல்லாம் அது ஏற்றதாக இருக்குமா இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணதுன்னு ஒரு சந்தேகம் வருது நமக்கு. அதுக்கு பதில் சொல்ற சுவாரஸ்யமா இங்கேயே, மிருடானி பரிமிருடான்னு சொல்லச்சே சிவபெருமானுக்கு மனைவியாக இருந்திருக்கிறவள் பார்வதி, அவ தபஸ் பண்ணி சிவபெருமான் தனக்கு கணவனாக வரணும்னு தபஸ் பண்ணி பெற்றவள். என்ன, ஏற்கனவே தாட்சாயணியாக இருந்து ருத்ரனுக்கு மனைவியாக இருந்தவள் தான், இருந்தாலும் கூட அந்த ருத்ரனிடத்துலேருந்து பிரிவு ஏற்பட்டது. ஆகையால இவளும் போய் அந்த யாகத்துல தட்சன் பண்ண யாகத்துல இவளும் போய் குதிச்சு இவளை தன்னோட தன்னை மாய்த்து கொண்டு ஹிமவத் பர்வதத்தின் மகளாக பிறந்து மறுபடியும் தபஸ் பண்ணி தனக்கு யார் கணவனா வரணும்னாக்க சாட்சாத் சிவபெருமானே தனக்கு கணவனா வரணும்னு சொல்லச்சே, அந்த பாகவத தர்மத்தை இந்த இடத்துல தெரியப்படுத்துறதுக்காக தான் மிருடானி பரிபிரடகான்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு ஏற்பட்டதாக ஒரு பாகவத்தியத்தை சொல்றதுக்காங்க. அப்ப அவரும் சந்தோஷமா இருந்திருக்க, சுனாசீரோ தேவாசுர சமரன் ஆசீர சுபடகம் விபர்த்தி ஸ்வராஜ்யம். சுனாசீரகா, சுனாசீரன்னா இந்திரன். இந்திரன் தேவாசுர சமரன் ஆசீர சுபடகம், தேவர்களுக்கும் யுத்தனுக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்துல மின்ன நின்று அவன் ஜெயிச்சவனாக இருந்திருக்கான். அப்பேற்பட்ட இந்திரனும் ஸ்வராஜ்யம் விபத்தி, தன்னுடைய ராஜ்யத்தை அவன் அடைந்து சந்தோஷமாக இருந்திருக்கான். எதனால, ரிஷசிகரி சிங்காரி கருணே, அந்த சம்போதனம் பண்ற ரிஷசிகரி சிங்காரி கருணேன்னு. அந்த ரிஷசிகரி விஷசிகரம்னு சொல்லலாம், விஷசிகரின்னு ரெண்டும் சொல்றது, ரெண்டுத்துக்கும் ரெண்டு விதமான அர்த்தம் சொல்றது. அந்த மலையினுடைய சுருங்கத்துக்கு அதுக்கே அழகு ஏற்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறது இந்த தயாதேவி தானா. அப்பேற்பட்ட அந்த தயாதேவியை பார்த்து இவர் மங்களாசாசனம் பண்ற திருவே, அதாவது அங்க எழுந்துள்ள இருக்கிற அழகருடைய தயைக்கு மங்களாசாசனம்னா அழகருக்கே ஒரு மங்களாசாசனம் பண்றேன்னு அர்த்தம். இதனால நமக்கு காண்பிச்சு கொடுக்குற விஷயம் என்னன்னாக்க, சின்ன விஷயமா இருந்தா கூட பசங்களிடத்துல அந்த பெருமாளிடத்துல ஒரு பக்தியை ஏற்படுத்துறது. பசங்களுக்கு சொல்லிச்சு 108 காயத்ரி பண்ணிட்டு போனேன்னாக்கா இன்னைக்கு பரீட்சையில நல்ல மார்க் வரும்பா அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது பசங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளை என்ன பண்றேன்னா அவாளுக்கு ஏற்பட்டதாக இருந்துருக்கக்கூடிய அவாளெல்லாம் விரும்பக்கூடிய புருஷார்த்தங்கள்லாம் கொடுக்கிறவராக பெருமாள் எழுந்துள்ள இருக்க. அப்பேற்பட்ட அழகரை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால அழகரை நாம சேவிப்போமாக விவேகன் அழகரை சேவிக்கிறான். சேவிக்கிறத மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல தியானம் பண்ணலாமா என்ன பண்ணலான்றத யோசனை பண்றான். என்ன இந்த இடம் அவ்வளவு தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமா இருக்குமான்னு இன்னும் தீர்மானம் பண்ண முடியாத ஒரு சன்னிவேசம். இதுக்கப்புறமா எல்லா விஷயங்களும் பார்க்க போற. வரதத்த நிர்ணயம் பண்ணினவர் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற நம்மாழ்வாருடைய ஒரு வைபவத்தை இன்றைய உபன்யாசத்துல சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசிகன் நமக்கு காண்பிச்சு கொடுத்த மாதிரி விஷயத்த நம்ம இன்னைக்கு தினம் பார்த்தோம். இந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் பாண்டிய தேசத்துல திருமாலின சூழலில் எழுந்துள்ள இருக்கின்ற அழகருடைய அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.